نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله مولانا العظيم கணியத்திற்குரிய அல்லாஹின் நன்றியார்களே, கடந்த 5 வாரங்களாக சஹாபாக்களுடைய சரித்திரங்களில் 4 ஃபலஃபாக்களை பற்றி அவர்களுடைய வரலாறுகள் நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படியெல்லாம் படிப்பினையாக அமைந்திருக்கிறது என்பதை சொல்லிக் கொண்டிருந்தோம். இந்த வாரம் வேறு ஏதாவது ஒரு தலைப்பை யோசிக்கலாம் என்றிருந்த போது சஹாபாக்களிலேயே சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்ட சில நபித்தோழர்கள், அதிலே 10 சஹாபாக்கள் குறிப்பானவர்கள், அதிலே ஒரு சஹாபியை பற்றி பேசினால் என்ன என்று யோசித்த போது அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் என்கிற ஒரு பணக்கார சஹாபி, இன்றைய மதிப்பிலே சொல்வதானால் அவர் பெரிய கோடீஸ்வர சஹாபி, பல கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு சொந்தக்காரர் அவர். அந்த சஹாபியை பற்றி பேசினால் என்ன, ஒரு பணக்காரர் எப்படி இருக்க வேண்டும்? ஏனென்றால் இன்றைய மஜ்லிஸிலே செல்வந்தர்கள் அதிகம் இருக்கிற ஒரு மஜ்லிஸ், பணம் இருப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டு. பணம் இருந்தால் எப்படியும் ஆடலாம் என்பதல்ல, பணம் இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்கள் எப்படிப்பட்ட முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பதற்கு இவரை விட வேறு சஹாபி நமக்கு தேவையில்லை. அப்துல் ரஹ்மான் அவுஃபை விட யாரையும் உதாரணம் காட்ட வேண்டிய தேவையில்லை. எனவே அப்துல் ரஹ்மான் அவுஃப் அவர்களை பற்றி சொன்னால் இந்த மஜ்லிஸுக்கு அது பொருத்தமாக இருக்கும் என்று கருதி அவருடைய வாழ்க்கையின் சில பகுதிகளை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய மார்க்கம் வறுமையை போற்றுகிற மார்க்கம் அல்ல, வறுமையை கண்ணியப்படுத்துகிற மார்க்கம் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய துஆக்களில் அதிகமாக வறுமையில் இருந்து பாதுகாப்பு தேடினார்கள். பெருமானாருடைய துஆக்களிலே ஒன்று, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி வ அஸாபில் குபூர், இறைவா நான் குஃபரிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், இறை மறுப்பிலிருந்து, வறுமையிலிருந்து, நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். இது பெருமானார் ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதுகிற துஆ. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படியும் துஆ செய்வார்கள், அல்லாஹும்மா அக்னினி மினல் ஃபக்ர், என்னை வறுமையிலிருந்து பாதுகாப்பாயாக. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழையும் அல்ல. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, நம்மிலே பலர் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் பெருமானார் ஏழை என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழை அல்ல. பெருமானாரிடத்தில் 45 ஒட்டகங்கள் இருந்தது, 2000 ஆடுகள் இருந்தது, 7 குதிரைகள் இருந்தது. 45 ஒட்டகங்களுடைய மதிப்பு என்ன? இன்றைக்கு மதிப்பிட்டால் 100,000. ஒரு ஒட்டகத்தினுடைய குறைந்தபட்ச மதிப்பு 25,000 ரூபாய். 45 ஒட்டகங்கள், 2000 ஆடுகள், 7 குதிரைகள், பெருமானாருக்கு சொந்தமாக 5 பெரிய சொத்துக்கள் நிலப்புலங்களும் இருந்தன. பெருமானார் ஏழை அல்ல, ஆனால் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை ஏழையின் வாழ்க்கை. வசதி இருந்தது, செல்வம் இருந்தது, தேர்ந்தெடுத்த வாழ்க்கை எளிமையை தவிர, ஒரு நாள் உன பசியோடு இருப்பார்கள், ஒரு நாள் வயிறார சாப்பிடுவார்கள், இதுதான் நபியினுடைய வாழ்க்கை. எனவே ஏழ்மை என்பது நம்முடைய மார்க்கத்திலே போற்றப்படவில்லை. சஹாபாக்களிலும் அதிகமான சஹாபாக்கள் செல்வந்தர்கள், வசதி படைத்தவர்கள் அதிகம், ஏழை சஹாபாக்கள் குறைவு. இதுதான் சஹாபாக்களை வரலாறு. நம்முடைய இமாம்களை எடுத்துக் கொள்ளுங்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி, பெரிய கோடீஸ்வர இமாம், பெரிய கோடீஸ்வரர். ஆனா அவருடைய நடைமுறை என்ன, கோடிக்கணக்கில் வியாபாரம் செஞ்சாங்க, தான் வீட்டுல எவ்வளவு பணம் வச்சிருப்பாங்கன்னு சொன்னா வெறும் 4,000 திர்ஹம், 4,000 வெள்ளிக்காசுகள். இதுக்கு மேல வீட்டுல வச்சிருக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் தரமா செஞ்சிருவாங்க. அவ சஹாபாக்களும் சரி, நபியும் சரி, இமாம்களும் சரி, யாரும் ஏழைகள் அல்ல.
இதுதான் நம்முடைய மார்க்கத்தினுடைய அடிப்படை. எனவே ஏழ்மை என்பது போற்றுதலுக்குரியதோ விரும்பத்தக்கதோ அல்ல, பாதுகாப்பு தேட வேண்டும். பணம் தவறானதும் அல்ல, ஆனால் ஒரு பணக்காரர் எப்படி இருக்க வேண்டும், பணம் எப்படி சம்பாதிக்க வேண்டும், எங்கே செலவழிக்க வேண்டும், இங்கே நாம் செய்யக்கூடிய தவறுகள் தான் எண்ணிலடங்காத தவறுகள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய வாழ்க்கை நிச்சயம் நமக்கு ஒரு உதாரணம். மிக அற்புதமான ஒரு சஹாபி அவர், சாதாரணமான ஒரு சஹாபி அல்ல. அவருடைய சிறப்புகளில் ஒன்றென்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய ஹயாத்தில் ரெண்டு சஹாபாக்களுக்கு பின்னால் மட்டும்தான் நின்று தொழுதிருக்கிறார்கள். பெருமானார் தன்னுடைய ஹயாத்துல ரெண்டு சஹாபாக்கள் இமாமாக நிற்க அவங்களுக்கு பின்னால் நின்று தொழுதிருக்கிறாங்க. ஒருவர் யார், செய்தன அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள். அபூபக்கர் இமாமத்து செய்ய பெருமானார் பின்னால் நின்று தொழுதிருக்கிறார்கள். இரண்டாவது சஹாபியார் இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போரிலே சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு இடத்துல சஹாபாக்கள் முகாமிடுறாங்க. காலை பதினுடைய தொழுகையின் நேரம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் ஷாபாவை அழைத்துக் கொண்டு தம்முடைய இயற்கை தேவைக்காக போறாங்க. போய் பெருமானார் ஒது செய்து விட்டு திரும்பி வருவதற்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சஹாபாக்கள் ஒது செஞ்சு காத்துட்டு இருக்கிறாங்க. ஃபஜ்ருடைய தொழுகை நேரம் முடிய போகிறது. சஹாபாக்கள் யோசிக்கிறாங்க, நபி இன்னும் வரவில்லை. பெரிய சஹாபாக்கள் சொன்னாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் இடத்துல நீங்க தொழுவீங்க, நேரம் ஆயிட்டு இருக்குது. அவர் சொன்னார், வேண்டாம் நபி வரட்டும், இல்ல இல்ல நீங்க தொழுவீங்க. எல்லா சஹாபாக்களும் கட்டாயப்படுத்தி அவரை இமாமா நிறுத்திட்டாங்க. ஒரு ரக்காத்து அவர் தொழுது முடிச்சுட்டாரு. இரண்டாவது ரக்காத்து தொழுகைக்கு கொண்டிருக்கும் போது பெருமானார் வருகிறார், நபிசுலாக வர்றாங்க. நபியை பார்ப்பதும் எல்லா சஹாபாக்களும் அப்துல் ரஹ்மானுக்கு இஷாரா செய்கிறார்கள், நபி வந்து விட்டார்கள், நீங்க பின்னால வாங்கன்னு சொல்லி. அப்துல் ரஹ்மான் நாவ் பின்னால வரலாம்னு நினைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வர வேண்டாம், தொடர்ந்து தொழுவீங்கள். பெருமானார் இரண்டாவது ரக்காத்துல போய் சேர்ந்து அப்துல் ரஹ்மானுக்கு பின்னால ஒரு ரக்காத்து தொழுதாங்க. தொழுது முடித்தது சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரு பயம், எங்க நாம செஞ்சது தவறோன்னு சொல்லி எல்லாரும் பயந்துட்டு இருக்கிறாங்க. நபி சொன்னார்கள், அசவுத்தும் வாசந்தும், நீங்கள் செய்தது சரி, நல்லதே செய்தீர்கள். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய ஹயாத்துல இரண்டு நபர்கள் இமாமாக இருக்க அவர்களுக்கு பின்னால் தொழுதார்கள். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சஹாபி தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப். ஒரு முறை பெருமானாரிடத்தில் சில ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்து கேட்கிறாங்க, யார சூழல்லாம், எங்களுடைய மகளை பல பேர் பெண் கேட்டு வர்றாங்க, நாங்க யாருக்கு மனம் முடித்து கொடுக்கிறது? பெருமானார் சொன்னார்கள், அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃபுக்கு மனம் முடித்து கொடுங்கள். அவரை போன்றவர்கள் தான் முஸ்லிம்களிலே சிறந்தவர்கள். அவரை போன்றவர்கள் முஸ்லிம்களிலே சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர்கள் மக்காவிலே ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றவர். இஸ்லாத்தை ஏற்று ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்தார். மதீனா வரும்போது அவரிடத்துல ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே இல்லை. குடும்பத்தை விட்டு விட்டு, செல்வத்தை விட்டு விட்டு, 5 வயசா கையில கிடையாது. இந்த நிலையில தான் மதீனா வர்றாரு. வந்த நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர்களையும் ஒரு மதீனத்து அன்சாரி சஹாபி சாது இப்னு ரபியா, ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறாங்க. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, ஏன்னா ஆரம்பத்தில் அப்படிதான், ஒரு முஹாஜிரையும் அன்சாரியும் சேர்த்து வச்சிருவாங்க. நபி இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறாங்க. அன்சாரிகள் விட்டு கொடுப்பதில் உலகத்திலே அவர்களுக்கு நிகர் யாரும் கிடையாது. அடுத்தவர்களுக்கு முன்னுரிமை தருவதில் அவர்களுக்கு நிகர் யாரும் இல்லை. சாது இப்னு ரபி அவர்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அழைச்சு வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போய் சொல்றாங்க, என்ன சொல்லுகிறார், என்னுடைய அருமைய தோழர் அவர்களே, எனக்கு ரெண்டு மனைவி இருக்கிறாங்க, உன்னால கொண்டு வந்து நிறுத்துறேன். அழகான மனைவி யாரோ அவளை தலாக் சொல்றேன், நீங்க அவளை நிக்காஹ் செஞ்சுக்கங்க. நாம இந்த இடத்துல வேற குறுக்கு மசாலா யோசிக்க கூடாது. ஒரு அண்ணி ஆணுக்கு முன்னால ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தலாமான்னு சொல்லி, அதனால சட்டங்கள் இறங்காத காலம், வருதாவுடைய சட்டங்கள் வராத காலம். இங்கே அந்த சகாபாக்களுடைய மன தூய்மையை பார்க்கணும். அவர் சாதுவுடன் ரவி சொன்னார், ரெண்டு மனைவி இருக்கிறார்கள், நீங்கள் ரெண்டு மனைவியும் பாருங்க, யார் ரொம்ப பிடிச்சிருக்குதோ சொல்லுங்க, அவரை தலாம் சொல்றேன், நீங்க நிக்கா செஞ்சுக்குங்க. என்னுடைய சொத்துல பாதியை தர்றேன், நீங்க வச்சுக்குங்க. எவ்வளவு அருமையான சந்தர்ப்பம். இலவசம் என்றால் செல்வந்தர்களும் முதல்ல தான் நிக்கிறோம். இலவசம் சொன்னா பணக்காரங்களும் முதல்ல நிக்கிறோம். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, ஹஜ் கமிட்டியில செல்வந்தர்கள் போடாதீங்க, நடுத்தர மக்கள், ஏழைகள் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு வழி கொடுங்க. வசதி உடைத்தவர்கள் டிராவல்ஸ்ல போங்க. நல்லா காசை கொடுத்திருக்கிறான், செல்வத்தை கொடுத்திருக்கிறான், ஏழை மக்கள் அவங்களும் காபாவை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, நடுத்தர மக்களும் அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கு வழி கொடுங்க, நீங்க டிராவல்ஸ்ல போங்க. அல்லாஹ் வசதியை கொடுத்திருக்கிறானா இல்லையா? அப்போ இலவசமா எல்லாரும் முன்னால நிப்போம். இப்ப அவர் என்ன சொன்னாரு, மனைவியில ஒரு மனைவியை தலான்னு சொல்றேன், நிக்காசிங்க, சொத்துல பாதியை தர்றேன், வச்சுக்குங்க.
ஆனால் அவருடைய உள்ளம் இந்த இலவசங்களுக்கு மயங்கக்கூடிய உள்ளம் அல்ல. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய அன்பு அருமை தோழர் அவர்களே, பாரக்கல்லாஹு லக ஃபீ அஹ்லிக வமாலிக. நான் அடிக்கடி சொல்லுவேன், சஹாபாக்கள் ஒருவருக்கு துவா செய்யறதா இருந்தா இப்படிதான் துவா செய்வாங்க, பாரக்கல்லாஹு லக, அல்லாஹ் உமக்கு பரக்க செய்யட்டும், உம்முடைய குடும்பத்திலும் உம்முடைய செல்வத்திலும் பரக்க செய்யட்டும், துல்லனி அலா சூபிக்கும், மதீனாவுல கடவீடு எங்க இருக்கு காட்டுங்க, போதும் எனக்கு வேற எதுவும் நீங்க செய்ய வேண்டாம். கடவீடுக்கு போய் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாரு, பெரிய முதலீடு கிடையாது, எதுவுமே கிடையாது, வியாபாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிக்கிறாரு, கொஞ்சம் பணம் சேர்ந்தது நிக்கா செஞ்சுட்டார், கொஞ்சம் பணம் வந்துச்சு நிக்கா செஞ்சுட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, ஒரு நாள் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் தொழுகைக்கு வர்றாங்க, அவனுடைய சட்டையில அந்த காலத்துல புது மாப்பிள்ளைகள் பூசக்கூடிய நறுமணம் பூசப்பட்டிருக்குது. இப்ப கேட்டாங்க, பெருமானார் என்ன அப்துல் ரஹ்மானை நிக்கா செஞ்சிட்டீங்களான்னு சொல்லி, நிக்கா செய்து விட்டீர்களான்னு கேட்டாங்க. ஆமா நிக்கா செஞ்சிட்டேன். நம்ம கூட சொல்றோம், சாதாரணமா சொல்லாம கூட நிக்கா பண்ணிட்டீங்க, நானே சொல்றேன் என்னுடைய மாணவர்கள கூட உரிமையோட இப்படி தெரிவிக்காம நிக்கா பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை கூட அப்படி சொல்லல. எனக்கே தெரியாம நிக்காஹா, நிக்காஹத்து யாரும் தேவையில்லை, நிக்காஹத்து யாரையும் அழைப்பது சுன்னத்தும் இல்லை, வலிமா அழைப்பு தான் சுன்னத். வலிமாவுக்கு தாவது நிக்காஹத்து வாங்க அழைக்கணும் தேவையில்லை, நிக்காஹ ஒரு தொழுக நேரத்துல பள்ளியோசனை வச்சா போதுமானது. ஆனால் நிக்காஹ அழைப்பு என்ற பெயரில் பத்திரிகைகள் குப்பைக்கு செல்கிறது, குப்பைக்கு செல்கிறது. என்னுடைய ரூம கூட்டும் போது பாக்கிறேன், எவ்வளவு விலை உயர்ந்த பத்திரிகைகள் அம்பரும் குப்பையில தான் கிடக்குது, அதுல பிஸ்மில்லா இருக்குது, அல்லாஹ்வுடைய திருநாமம் இருக்குது, எவ்வளவு காசுகளை செலவழிக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு காசுகள் இதுல வீண்வரையும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆக அப்துல் ரஹ்மான் தான் செஞ்சுட்டாரு. நபி கேட்டாங்க, என்ன திருமணம் ஆயிடுச்சான்னு கேட்டாங்க. ஆமா யார சொல்லுங்களா, சரி என்ன மஹர் என்ன கொடுத்தீங்க, நபி என்ன கேட்கிறாங்க, மஹர் அங்கிருந்து என்ன சீர் வந்துச்சு அப்படின்னு கேட்கல, என்ன மஹர் கொடுத்தீங்க, நீங்க என்ன கொடுத்தீங்க கேள்வி என்னதான். ஏன்னா நம்ம சமூகத்துல எல்லாம் உண்டாம மாறி போய் கிடக்குது. அங்கிருந்து வந்ததை கேட்போம், நீங்க என்ன மகர் கொடுத்தீர்கள், ஒரு ஆண் தான் கொடுக்கணும், வாங்கக்கூடாது. அவர் சொன்னா, ஒரு பேரிக்கம்பள கொட்டை அளவுக்கு தங்கத்தை மகராக கொடுத்தேன். பேரிக்கம்பள கொட்டையினுடைய எடை இருக்குது, அது ஒரு 3 கிராம் தங்கம், 3 கிராம் தங்கத்தை நான் வந்து மகராக கொடுத்தேன். நபி சொன்னாங்க, அல்லாஹ் உமக்கு பரக்க செய்யட்டும், ஒரு வலிமா கூடும் சொன்னாங்க. வலிமா கூட இது அவருடைய வாழ்க்கை. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஜீரோவிலிருந்து பூஜ்ஜியத்திலிருந்து வியாபாரத்தை ஆரம்பிச்சு பெரிய பணக்காரராக ஆயிட்டார். இங்க நாம் யோசிக்கணும், ஒரு மனிதனிடத்தில் இஹ்லாஸும் மனத்தூய்மையும் இருந்தால் பெரிய முதலீடு தேவையில்லை. பூஜ்ஜியத்துல ஜீரோல ஆரம்பித்து பணக்காரர் ஆயிட்டார். இன்னைக்கு நம்ம பணங்கள் எப்படி வந்தது, ஒரு காலத்துல ஹராமான காசு, ஒரு காலத்துல பூரா ஒட்டி கடையில சம்பாதிச்ச காசு, எல்லா காசையும் அந்த வட்டி கடை கூட விட மாட்டார், அத சொந்தக்கார ஒருத்தரை உட்கார வச்சுட்டு அவர்கிட்ட கொஞ்சம் பணத்தையும் வாங்கிட்டு அப்புறம் ஒரு மடிக்கடை ஜவுளி கூட வச்சுட்டு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டாருன்னு சொன்னா அவர் ஹாஜியா, ஹாஜியார் வாங்க, ஹாஜியார் உட்காருங்க. இப்ப அவர் ஹலால் வியாபாரி, அவருடைய காசு முழுக்க முழுக்க ஹலால். இது நம்முடைய நிலை. எல்லாம் சொல்றான், வட்டியிலிருந்து தூய்மை அடைவது எப்படி, வட்டியிலிருந்து தௌபா செய்தால் பிறக்கும் ரூசு அம்பாதிக்கும், போட்ட முதலீடு மட்டும்தான் உங்களுக்கு, என்ன முதலீடு போட்டோமோ அதான் உனக்கு, அதை கொண்டு ஹலாலுக்கு மாறினாதான் ஹலால். ஹராமிலிருந்து சம்பாதித்ததை கொண்டு ஹலாலுக்கு மாறிவிட்டு நாம் பெருமைப்படுகிறோம். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் இலவசமாக கிடைத்த எதையும் வேணாம்ட்டார், எதுவும் வேண்டாம், நான் சொந்தமா உழைக்கிறேன், உழைச்சு கொஞ்சம் கொஞ்சமா லாபம் பெருகி 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 பெரிய பணக்காரராக ஆயிட்டார் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள். நாம இன்னைக்கு பார்க்கலாம், நம்முடைய சமூகத்துல ஒரு ஹாஜியார் இந்த பள்ளியாசலை கட்டி கொடுத்தாரு, இந்த ஹாஜியார் இந்த மதரசாவை கட்டி கொடுத்தாரு, இந்த ஹாஜியார் இந்த காலேஜை கட்டி கொடுத்தாரு. நம்ம சொல்லலாம், ஒரு மதரசாவுடைய பொறுப்புதாரி ஒரு பள்ளியை கட்டி கொடுத்து நம்ம பெருமையை சொல்றோம். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர் வாழ்ந்த காலத்துல அவர் சமூகத்துக்கு எப்படி வாழ்ந்தார் தெரியுமா? தல்ஹத் பின் உபைதுல்லாஹ் சொல்வார்கள், கான அஹ்லுல் மதீனத்தி குல்லுஹும் இயாலன் அலா அப்துல் ரஹ்மான். மொத்த மதீனாவில் உள்ள எல்லா குடும்பத்தினரும் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபுடைய பராமரிப்பில் இருந்தார்கள். ஒரு ஊரே அவருடைய பராமரிப்புல, ஒரு ஊருக்கு அவர் உதவி செய்யறவர், ஒருத்தர் ரெண்டு பேர் அல்ல, ஒரு மதரசா ஒரு காலேஜ் அல்ல, மொத்த மதீனமா நகரமும் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபுடைய பராமரிப்பில் தான் இருந்தது. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் தன்னுடைய செல்வத்தை மூணா பிரிச்சாங்க. அன்பு கிரியவர்களே, யோசிக்கணும், நம்முடைய செல்வங்களும் இப்படி பயன்பட்டால் அது பிரயோஜனமானது. இந்த முறையில பயன்படணும், அவர் தன்னுடைய செல்வத்தை 3 ரகமா பிரிப்பார். 3ல் ஒரு பாகம் கடன் கொடுப்பார், 3ல் ஒரு பாகம் கடன் கொடுத்து உதவுவார். இன்னைக்கு பாருங்க, பேங்க்ல போய் பாருங்க, நம்முடைய சகோதரிகள் வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு
நகை அடமானம் வச்சு நீக்க முடியாம எத்தனை பேர் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறாங்க, எவ்வளவு செல்வங்கள் கிடக்கிறது. இது நம்முடைய சமூகத்துக்கு கடன் கொடுக்க பயன்படவில்லை. கடன் கொடுக்காததுனால வட்டிக்கு கடன் வாங்கக்கூடிய அவமானம். அப்துல் ரஹ்மானுக்கும் அவருடைய செல்வத்தில் மூணுல ஒரு பங்கு கடன் கொடுத்து உதவுவார். இன்னொரு மூணுல ஒரு பங்கு என்ன செய்வாருன்னா, முஸ்லிம்கள் யாராவது யார்த்தையாவது கடன் வாங்கி யார்த்தையாவது கடன் வாங்கி அதை கொடுக்க முடியாம சிரமப்பட்டால் அந்த அவருக்கு கடன் கொடுத்து அவருக்கு உதவி இருந்தாங்க, இதை கொண்டு உங்களுடைய கடன் அடங்கி இப்படி உதவி செய்வார். மூன்றாவது அவருடைய செல்வத்தில் ஏழை மக்கள், எளிய மக்கள், குடும்பத்தினர்கள் எல்லாத்துக்கும் உதவி செய்வார். இப்படிப்பட்ட ஒரு தாராள ஒரு சஹாபி தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர்கள். ஒரு முறை அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர்கள் ஒரு மஜ்லிஸ்ல வந்து உட்கார்றாங்க. அபூ ஹுரைரா ரதியல்லாஹுவர்கள் அவங்க சஹாபாக்கள்ல நிறைய ஹதீஸ் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. யார் அபூ ஹுரைரா? கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட ஹதீஸ் அறிவிக்கிற ஒரு சஹாபி அபூ ஹுரைரா. அந்த சமயம் அபூ ஹுரைரா ஹதீஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுல அவர் ஹதீஸ் சொல்லிக்கிட்டே வரும்போது பெருமானார் சொன்னார்கள், பெருமானார் சொன்னார்கள் சொல்லிக்கிட்டே வருகிற போது அபூ ஹுரைரா ஒரு ஹதீஸ் சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், கைருக்கும் கைருக்கும் லியஹலி மின் பாதி, உங்கள சிறந்தவர் யாருன்னு சொன்னா என் காலத்துக்கு பிறகு என் குடும்பத்தினரோடு யார் நல்ல முறையில நடக்கிறாரோ அவர்தான் சிறந்தவர். நான் இறந்த பிறகு, நான் இந்த துன்யாவிலிருந்து சென்ற பிறகு என் குடும்பத்தாரோடு யார் கண்ணியமாக நடக்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். இது அபூ ஹுரைரா ஒரு சபையில சொல்றாங்க. இதை கேட்டதுமே அந்த சபையிலிருந்து அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் இஞ்சு போய் அவங்களுடைய ஒரு தோட்டத்தை அன்றைக்கு 400,000 dirham விற்கிறாங்க. 400,000 வெள்ளிக்காசுகள் வித்து என்ன செய்யறாங்க, பெருமானாருடைய மனைவியர் யாரும் இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் இலவசமா கொடுத்துட்டாங்க. ஏன்னா பெருமானாருடைய குடும்பத்தினருக்கு உதவி செய்பவர் தான் உங்களுக்கு சிறந்தவர் என்று நபி சொல்லிட்டாங்க. ஒரு தோட்டத்தை வித்து அதுல 400,000 dirham கிடைத்தது நபியினுடைய மனைவிமார்களுக்கு கொடுத்தாங்க. இவ்வளவு பெரிய ஒரு சஹாபி அல்லாஹால அந்த அளவுக்கு அவங்களுக்கு என்ன செல்வத்தை கொடுத்திருந்தா எல்லா செல்வத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்தாங்க. ஒரு முறை இரவு நேரம் மதீனாவில் ஏதோ ஒரு படைகள் வந்து விட்டார்களோ என்று எண்ணும் அளவிற்கு ஒரே சலசலப்பு. ஆயிஷா கேட்டாங்க, இன்னும் மதீனாவுக்கும் எதிரிகள் யாராவது புகுந்துட்டாங்களா, யாராவது எதிரிகள் வந்துட்டாங்களான்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க, யாரும் எதிரிகள்லாம் கிடையாது, அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃபினுடைய வியாபார கூட்டம் 700 ஒட்டகங்களில் வந்திருக்கிறது. ஒரு ஒட்டகம் அல்ல, 700 ஒட்டகம் வியாபார சரக்குகளோடு. அப்போ ஆயிஷா சொன்னாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் எவ்வளவு செல்வத்தோடு இருக்கிறதுனாலதான் நபி சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர்கள் சொர்க்கத்திற்கு தவழ்ந்துதான் வருவார், அவருடைய கணக்கெல்லாம் முடிச்சுட்டு தவழ்ந்து வருவார்னு சொல்லி. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு தர்மங்கள் செய்தவர், இவ்வளவு தர்மம் செஞ்ச ஒரு சஹாபி, அந்த பணக்காரரே சொர்க்கத்துக்கு தவழ்ந்து வருவார்னு சொன்னா நம்ம காசு வீணா சாப்பாட்டுலயும் கட்டடத்திலையும் நாம விரும்பக்கூடிய ஆடம்பரத்திலையும் போய் கொண்டிருக்கிறது, நம்ம பணக்காரருடைய நிலை என்னவாக இருக்கும். அவர் அவ்வளவு தர்மம் செய்யறார், அவ்வளவு தர்மம் செய்யக்கூடியவரை பத்தி ஆயிஷா சொன்னாங்க, நபி சொல்ல நான் கேட்டேன், அவர்கள் தவழ்ந்து சொர்க்கத்துக்கு வருவார்கள். இதை யார்கிட்ட சொல்லப்படுறது, அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் சொல்லப்படுது. ஆயிஷா ரதியல்லாஹு சொன்னாங்க, நபி சொல்ல கேட்டதாக நீங்க தவழ்ந்து சொர்க்கத்துக்கு வருவீங்களான்னு சொல்லி. அப்ப அப்துல் ரஹ்மான் சொன்னாங்க, தவழ்ந்தாவது நான் சொர்க்கத்துக்கு போறேன்னு சொன்னாங்கல்ல ஆயிஷா, சொர்க்கத்துக்கு மொத்தத்துல நான் போவேன்னு சொன்னாங்களா, ஆமா போவேன்னு சொன்னாங்க. திருப்பி போய் கேட்டாங்க அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப், நபி சொன்னாங்களா நான் சொர்க்கத்துக்கு போவேன்னு சொல்லி. ஆமா நபி சொன்னாங்க, நான் கேட்டேன், நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்க தவழ்ந்து தவழ்ந்து. அந்த சந்தோஷத்துல அந்த 700 ஒட்டகத்தினுடைய வியாபார பொருளோடு பூராத்தையும் சதக்கா பண்ணிட்டாங்க. 700 ஒட்டகம் நிறைய இருந்த அந்த ஒட்டகங்கள், அதிலிருந்த வியாபார பொருள்கள் சரக்குகள் எல்லாத்தையும் தர்மம் பண்ணிட்டாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி எல்லாம் நம்முடைய பணம் நம்முடைய சமுதாயத்திற்கு செலவிடப்பட வேண்டும். இவ்வளவு உன்னதமான ஒரு சஹாபி அப்துல் ரஹ்மானுக்கு ஆகும். ஆனா இவ்வளவு காசு பணம் இருந்துச்சு உலகத்தில், அவர் எப்படி பற்றிட்டவராக இருந்தார் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். உலக பற்றின்மை